தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணலாம். 7th ஜனவரி அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய மூமெண்டம் எப்படி இருக்குக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே, ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம வந்து வீக்லியில் வந்து இந்த கேண்டில் வந்து 3 கேண்டில் சேர்த்து ஈவினிங் ஸ்டாராக வந்துருச்சு. ஓகே, எல்லா வித கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், இந்த லோவை இது மூணையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். எப்போ இந்த லோவை பிரேக் பண்ணுதோ, எப்போ 31,943க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ, இல்லை இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் ஹவர்லியில் க்ளோசிங் கொடுக்குதோ, மார்க்கெட் அதுக்கப்புறம் இறங்கும், அது வரைக்கும் என்ன செய்யாது, இறங்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹவர்லியில் பார்க்கும்போது இது வந்து ஒரு டைம் வைஸ் கரெக்ஷன், கிளியராக ஹோல்டாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மட்டுமே இறங்கும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெரிய மூமெண்டம். ஓகே, ஸோ ஒரே நேரத்தில் ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு இறக்கம் இறங்கிருச்சு. ஓகே, அப்போ நாளைக்கு திருப்பி இறங்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ஒரு இறக்கம் இன்றைக்கி நாளைக்கு இறங்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இப்போ நம்ம இங்கே வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த சப்போர்ட் மேஜராக இருக்கிறது வந்து பார்த்திங்க அவங்கன்னா உங்களுக்கு வந்து 31,143. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே தான் மார்க்கெட் வந்துருக்குது. ஒரே நாளில் மிகப்பெரிய ஒரு இறக்கம். ஓகே, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஃபால் வந்து நடந்தது. கிட்டத்தட்ட பாருங்கள் இது எத்தனை நாளாக இதுக்குள்ளே ஹோல்ட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் இதுக்குள்ளே ஹோல்ட் ஆனதை ஒரே நாளில் பிரேக் ஆகி எவ்வளோ பெரிய இறக்கம் வந்துருக்கு. 3 வீக்ஸ் இதோடைய மூமெண்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் உடைய மூமெண்டம் ஒரே நாளில் பிரேக் அவுட் இருந்துச்சு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னொன்று ஒன்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இன்னொரு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். குரூட் ஆயிலுடைய மூமெண்டம் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி போகும்போது என்ன சொல்லியிருந்தோம் வீக்லியில். ஓகே, இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, இது கண்டிப்பாக எங்கே வரைக்கும் போகும், $64 வரைக்கும் போகும்னு சொன்னோம், அதுவும் மூமெண்டம் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் அதனால் இறங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் வீக்கில் இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருந்தோம், பிரேக் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல. ஆமாம், இதில் தான் நியர்பையில் சொல்லி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகலாம், கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கேப் அப் ஓப்பன் பண்ணி மேல் நோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இஷ்யூனால மார்க்கெட் திருப்பி இறங்கிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன செஞ்சிடும், இறங்கிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப், ஓகே, மார்க்கெட்டில் நல்ல ஒரு சேலிங் வந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஹேமர் வரலாம். அப்போ ஸ்பின்னிங் டாப்னா என்ன, மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகலாம், மேல் நோக்கி போய் திருப்பி இறங்கிடலாம். அதாவது இப்போ ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி இருக்கலாம் நாளைக்கான மூமெண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா நியர்பை சப்போர்ட் வந்தாச்சு. அப்போ சப்போர்ட் லெவல் கேண்டிடேட்ஸ் அந்த இடத்துல வரணும். ஒருவேளை ஸ்பின்னிங் டாப்பாக ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா எப்படி இருக்கணும் மார்க்கெட்டு, இதுதான் ஸ்பின்னிங் டாப் இல்லையா, மேலேயோ உங்களுக்கு விக் இருக்கும், கீழே விக் இருக்கும். அப்போ மூமெண்டம் எப்படி இருக்கலாம், கீழே ஓப்பன் ஆனது மேலே போயிட்டு இறங்கி திருப்பி ஏறி க்ளோசிங் கொடுக்கலாம். அப்போ மார்க்கெட் மேலேயும் போகும், கீழே இறங்கினதுக்கப்புறம் கீழே இறங்கினதுக்கப்புறம் திருப்பி சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அப்போ இப்படி இருக்கலாம், இல்லைனா கீழே இறங்கி திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இறங்கி க்ளோசிங் கொடுக்கலாம். ஸோ இப்படியும் மூமெண்டம் இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாளைக்கு ஹேமராக இருக்கலாம், ஏன்னா சப்போர்ட் லெவல் கேண்டிடேட்ஸ் ஹேமர் அப்படிங்கிறது பார்க்கும்போது எப்படி இருக்கலாம், ஹேமர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஓகே. அப்போ எப்படி இருக்கும், இது வந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஏறி சப்போர்ட் எடுத்துருக்கும். ஓகே, அப்போ மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் திருப்பி சப்போர்ட் எடுக்கலாம், ஏன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பாருங்கள் என்ன வந்திருக்குது, ஹேமர். ஓகே, இதுக்கு அடுத்து முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்பின்னிங் டாப், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்பின்னிங் டாப். ஸோ இந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப்பு அப்படி இல்லைன்னா ஹேமர் நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்யும், ரெக்கவர் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி மேலே போகும். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும், அதுக்கப்புறம்
திருப்பி கீழே வரும், அதாவது மேலே போய் மேலே போயிடாது. ஃபஸ்ட் உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போயிட்டு திருப்பி ஹோல்டு பண்ணிட்டு திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வரும்போது திருப்பி மார்க்கெட் இறங்கும். ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிளியர் வியூவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன பொறுத்தவரை நாளைக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படி இல்லைனா ஹேமர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எதாவது சொல்கிறல கிளியரான வியூ கிடைக்கும் போது மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இறங்கி அடுத்த கீழே வரைக்கும் சப்போர்ட், இதான் சப்போர்ட் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸோ அந்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் நியர்பை வரைக்கும் வந்திருக்கு, நல்ல ஒரு மூமெண்டம் இன்றைக்கி, நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நெஃப்டி பார்க்கலாம், நெஃப்டியோடைய மூமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாஸ்டர் ட்ரேடர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கோயம்புத்தூரில் வர்ற சனிக்கிழமைலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்யூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதில் வந்து இண்டிகேட்டர்ஸு, ட்ரிக்ஸு, ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி எந்த டீடைல்ஸ் இருக்காது, ஒன்லி டெக்னிக்கல். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெண்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, பேட்டர்ன்ஸு, ஸ்டெண்ட்ரு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, பேட்டர்ன்ஸு, ஸ்டாக் செலெக்ஷன்ஸு, ஃபண்டமெண்டல்ஸு, ஃபிபோனாக்கி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இதில் அப்டேட் பண்ணப்படும். ஸோ இது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செமினார் மாதிரி இருக்காது, இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெஃப்டி. நெஃப்டி பார்க்கும்போது நெஃப்டியில் வந்து உங்களுக்கு வந்து நெஃப்டி நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நெஃப்டியை பார்க்கலாம். முதல்ல நெஃப்டியில் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு அசெண்டிங் ஃபார்மேஷன் ஆயிருக்குது. ஸோ அதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சுனாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம், கரெக்ட். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குது, இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மட்டுமே இறங்கும், இல்லைன்னா கண்டிப்பாக மேல் நோக்கி ஏறலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இது இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட்டு, இதுக்கு கீழே ஹவரியில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா தென் ஷார்ட் சைட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு இறக்கம் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெய்லியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதே இடத்துல தான் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா மேஜரான சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்குது, இந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு 11,850 சம்திங் தான் மேஜரான சப்போர்ட்டு. ஸோ ஒருவேளை இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, ஒருவேளை அதாவது இன்றைக்கான கேண்டலுடைய லோவை பிரேக் பண்ணி ஹவரியில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி இங்கே கீழே வரைக்கும் இறங்கலாம். ஓகே, இல்லைனா 11,993க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு கண்டிப்பாக திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலான இந்த லெவலில் டச் பண்ணி அதுக்கப்புறம் இறங்கலாம் மார்க்கெட். அதாவது நியர்பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,050, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுனாலும் சரி, அதாவது ஹவரியில் பார்க்கும்போது ஒருவேளை இதுக்கு கீழே ஹவரியில் க்ளோசிங் கொடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் ரீச் பண்ணிடும், இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு மேலேயே உங்களுக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி பவுன்ஸ் ஆகி 12,050 எடுத்து திருப்பி பவுன்ஸ் ஆன் அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கும். ஓகே, ஸோ அதனால் நாளைக்கு வந்து ஓப்பனிங் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ரெண்டாவது பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டுக்கு சோனுக்கு வந்தாச்சு. ஸோ நிஃப்டி அது சப்போர்ட்டில் இல்லை, பட் சப்போர்ட் இன்னும் கீழே இருக்குது. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா டெய்லியில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கிளியரான சப்போர்ட். டெய்லி கேண்டில் பார்க்கும்போது, டெய்லி கேண்டிலில் செக் பண்ணும்போது 11,993 ஒரு சப்போர்ட் தான், அது ஒரு கிளியரான சப்போர்ட் தான், அந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் இறங்கும். ஸோ அதனால் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு நாள் ஹோல்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இது பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்கும்போது நெஃப்டி இறங்கிடும். ஏன்னா இதனால் இந்த இடத்துல இது சப்போர்ட் எடுக்கலாம் நாளைக்கு. அதனால் அவசரப்பட்டு நீங்கள் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடும் பார்க்க வேண்டாம். இது வேலை இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கணும்னா டெய்லியில் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஷார்ட் சைட் போகணும். ஓகே, ஸோ இது ஒரு வேலை இதுக்கு கீழேயும் மார்க்கெட் இறங்கும்னு நினச்சிங்கன்னா டெய்லி கேண்டில் வந்து இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கணும், க்ளோசிங் கொடுத்தா மட்டுமே என்ன செய்யும் இறங்கும். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க, இது கீழே டெய்லியில் க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் கேண்டில்ஸ் வந்து திருப்பி ஒரு பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இறங்கலாம். ஓகே, ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 days ஹோல்ட் ஆகலாம், ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கலாம். அதனால் இதுக்கு கீழேயும் மார்க்கெட் போயிடும் சொல்லிட்டு ஷார்ட் சைட் பண்ணாதீங்க, புட்லாம் அட்வான்ஸாக எடுத்து வைக்காதீங்க. கண்டிப்பாக இதில் கொஞ்சம் ஒரு ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கும். ஓகே, ஸோ நல்ல கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ நெஃப்டியை பொறுத்தளவில், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஸ்பின்னிங் டாப் இல்லைனா ஹேமர் வரலாம். நெஃப்டியை பொறுத்தளவில் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 11,993க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 12,050 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இறங்கும். அதனால் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஷார்ட் சைட் போக வேண்டாம்,
ஒருவேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி ஃபர்தராக அடுத்து 11,918 கண்டிப்பாக ரீச் பண்ணிடும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து 850 ரீச் பண்ணும். ஓகே, ஸோ நெஃப்டி பொறுத்தளவில் அடுத்து மேஜரான சப்போர்ட் 11,850. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் 31,000 தான் உங்களுக்கு மேஜரான சப்போர்ட்டு. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இங்கே வரைக்கும் வரலாம். இந்த இடத்துல இந்த கேண்டிலுடைய லோ இருக்கு பாருங்கள், இங்கே வரைக்கும் வரலாம். இல்லை 31,000 வரைக்கும் வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து ஒரு ஹேமர் ஆகினா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஷார்ட் சைடு கீழே இறங்கும், ரொம்ப தூரத்துக்கு இறங்கும்னுச்சு. அவசரப்பட்டு இதுக்கு கீழே உள்ள எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வைக்காதீங்க. கண்டிப்பாக இது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால இதுலேயும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்குது, இங்கேயும் சப்போர்ட்டு. ஸோ இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு இந்த இடத்துல ஷார்ட் செய்யாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.